வெல்கம் டு பிரம்மசக்தி டெக். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதோட வர பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சப்ஸ்கிரைபராக நம்மகிட்ட கேட்டாங்க, நம்ம பேர் அல்லது லோகோக்குள்ளே அந்த லைட்டு மேலே அப்போ லைட்டை பாக்ஸ் வந்து கிராஸ் ஆகுது, அது எப்படி செட் பண்ணு கேட்டாங்க. இன்றைக்கி அந்த ட்விட்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நான் இப்போ என் லோகோவை செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் எப்பவும் ஒரு பேக்ரவுண்டு எப்பவும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ரெண்டில் உங்கள் லோகோவை எடிட்டில் போய் காப்பி பண்ணிவிட்டு அதை வீடியோ நாலில் சேவ் பண்ணுங்கள். சேவில் அது பேஸ்ட்டு கொடுங்க. சாரி, இந்த மாதிரி கிளிக் ஆகிடக்கூடாது. எடிட்டில் போய் அன்டூ பண்ணிக்கோங்க. எதில் நீங்கள் பேஸ்ட்டு பண்ணிங்களோ அந்த இது மட்டும்தான், அந்த வீடியோ மட்டும்தான் செலெக்ஷனில் இருக்கணும். இல்லை கீழே எல்லாமே செலெக்ஷன் இருந்துச்சுனா கீழே தான் பேஸ்ட் ஆகும். அதை நேரத்தில் வச்சுக்கோங்க. எடிட்டில் போய் மறுபடியும் பேஸ்ட் கொடுங்க. இப்போ அந்த நம்ம இப்போ காப்பி பண்ணி அந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த லோகோவை லோகோ கண்ணை மறைச்சிக்கோங்க. எதுக்கு நான் சொல்லுதேன், அடுத்த நம்ம அப்போ அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் நியூ ஐட்டம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டைட்டில் அதில் போங்க. இல்லை லைட்டு அப்புடின்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக லைட்டு எந்த அளவுக்கு வரணுமோ அப்படி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சீன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சைஸுங்கிறத மட்டும் கூட்டிக்கோங்க, ஒரு 40 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொட்டேட், உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணும், இது பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது வரும். இந்த ஹேரை வந்ததுக்கப்புறம் இது செட் பண்ணி வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக நம்ம இந்த ரெண்டு லோக்கு இடையில தான் இந்த இதை செட் பண்ணணும். சரி, அடுத்து வந்து எப்போ போல தான் வீடியோ எஃபெக்ட்ஸில் போங்க. கீயிங், ட்ராக் மேட், அதிகமாக நம்ம பிரீமியரை பொறுத்தவரைக்கும் அந்த ட்ராக் மேட்டை யூஸ் பண்ணி தான் நிறையா அனிமேஷனே ரெடி பண்ணாங்க. நம்மளே கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணால் நிறைய எஃபெக்ட் நம்மளே உருவாக்கலாம். அடுத்து இந்த லைட் எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு எதில் வேணும் அப்படின்னா, என்னக்கெலாம் அந்த வீடியோ நாளில் வேணும், அது யாருக்கும் கண்ணை மறைச்சி வச்சுருக்கோம். இப்போ வீடியோ நாள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், இதனால் கிளியராக வரல. அப்போ என்ன அப்படின்னா, அந்த ஒபேசிட்டியில் போய் நார்மலுங்கிறத ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டுனா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். பட் இதை லைட்டாக டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் கலரும் மாற்றிக்கலாம். இப்போ நான் இதை எல்லோ கலர் ஆக்குறேன். ஒபேசிட்டி ஒரு 75 வச்சுக்குது. அனிமேஷன் பண்ண போகிறோம். நாக்கில் டைட்டிலும் கீழே இந்த பக்கத்தில் ஒன்று போயிருக்கேன், ரோல் ஆர் க்ரால் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கிரால் லெஃப்ட்னு இருக்கு, உங்கள் அனிமேஷன் இந்த லெஃப்ட்லேருந்து வருமா ரைட்லேருந்து வருமானு பார்த்துக்கணும். இப்போ நான் லெஃப்டில் வைக்கேன். வச்சுட்டு ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்க்ரீன் எண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் அது ரெண்டுமே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டு எஃபெக்ட் க்ளாஸ் ஆகும். க்ளாஸ் ஆகலாம். இப்போ மறுபடி லைட் எஃபெக்டாக ரைட் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடி உள்ளே போயிட்டு இப்போ க்ரால் ரைட்டு கொடுக்கேன். இப்போ லைட் எங்கிட்ட இருந்ததுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் ஷைனிங்காக வேணும் அப்படின்னா
ஸ்டைலிஷில் ஆல்பா க்ளோவ் தூக்கி போடுங்க. க்ளோ ஒரு 50 கொடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் எழுத்துக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எழுத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். நிறைய பேரை டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லோகம் டெலீட் பண்ணிவிட்டு எடிட்டில் போய் காப்பி கொடுத்து திரும்ப வீடியோ 2 கிளிக் பண்ணிட்டு வீடியோ 4 டிக்கி எடுத்து விட்ருங்க. இப்போ எடிட்டில் போய் பேஸ்ட் கொடுங்க. பாருங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு